அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். சுயநலம் இல்லாத அன்பு. எல்லா விஷயத்திலும் அவர் தாங்க முந்தி. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தியாகியா இருந்தாலுங்க, ஒரு நேரம்னு வரும் பொழுது அங்கே சுயநலத்தை காண்பிப்பார்கள். தான் பாதிக்கப்படும் பொழுது, தனக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் முதலிடம் கொடுப்பார். தான் நஷ்டப்படும் பொழுது, தான் பாதிக்காதபடிக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் எதையும் செய்வார்கள். அங்கதான் சுயநலம் இருக்குது. தியாகியா இருக்கலாம், வாரி கொடுத்த வள்ளலா இருக்கலாம், யாரா இருக்கட்டும், பாதிக்காத வரையிலும் அவர் வள்ளல் தான், பாதிக்காத வரையும் தியாகி தான், பாதிக்காதவரை அவர் நல்லவர் தான். ஆனால் பாதிப்புன்னு வரும்பொழுது அவருக்குரிய சுயநலம்தான் வெளிப்படும். ஆனால் இயேசுவோ முழுவதும் மரண பரிந்த தன்னை பாதிக்க ஒப்பு கொடுத்து சிவனையே பலிபிடுத்தல் சொல்லி வைத்து விட்டார் என்றா. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு இணையானது உலகத்தில் ஒன்றுமில்லை. அது சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்னா ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. எப்படி? நாம் அவரை தேடாத பொழுதே நம்மை தேடி வந்தார். ரட்சிப்புக்கு ஏவுகிறவரே பரிசுத்தாவியானவர். அவர்தான் இந்நரடத்துக்கு போ, ஆக இதை செய் என்று அவர் ஏவித்தான் நம்ம வந்தமே தவிர, ஆக நாமே அல்லையா என்றால் ஆரம்பம் முதல் முடிவு வரை அவரே. அதான் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் அவரை தேடாத பொழுதே தேடி வந்தார் முந்தி. நாம் அவரை விசுவாசியாத பொழுதே அவர் நம்மை நேசித்தார். நாம் பரிசுத்தமாய் இல்லாத பொழுதே அவர் நம்மை தேடி வந்தார். நாம் மனம் திரும்பாத பொழுதே அவர் நம்மை தேடி வந்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, நீங்கள் இருப்பதே தேவ கிருபை, நாம் உலகத்தில் வாழ்வதே தேவ கிருபை. தூங்குவதும் கிருபைதான், எழும்புவதும் கிருபைதான், பாடுவதும் கிருபைதான், ஊழியம் செய்வதும் கிருபைதான், நடப்பது கிருபை. நாம் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தவரின் கிருபை. எந்த வியாதியோ பிசாசோ போராட்டம் வந்தரமோ நம்ம சேதப்படுத்தாமல் நம்மை பக்கபலமா இருந்து பாதுகாக்கிறாரு. எல்லாம் அப்பனுடைய கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.